Hello friends, welcome to Kavikanamma vlog. So iniki nama channel la enna paaka porom appdin paathina oru super ana snacks recipe video dhaan friends na share panirken. So na last 2 days ah vandha na videos vandha upload pannala, so konjam enakku vadam serigalana na upload pannala friends. So okay, iniki nama indha video ku poi paathi eppadi panna porondradha nama therinjikalam. So adhukku munnadi neenga nama channel la pudusa first time paakradha irundha marakkama keela irukka red color subscribe button ah click panni subscribe pannikonga and kodave irukra bell icon ah click pannikonga so that na eppa videos upload pannalum neenga தவறாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா எக் பக்கோடா வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்றத நாம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எப்படி பண்றதுன்றது உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பாத்தீங்க அப்படினா ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ 1 கப் அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து நான் தனி மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கறேன். உங்களுக்கு மிளகாய் தூள் வந்து நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1 கப் வந்து நான் வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கறேன். சோ நீங்க தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. சோ இதோட நான் என்ன சேர்த்துக்கறேன் அப்படினா 1 துண்டு இஞ்சி வந்து நான் குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ இத வச்சு தான் நாம ரெடி பண்ண போறோம். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல்ல நான் முட்டை வந்து உடைக்க போறேன். உடைச்சு ஊத்தி நல்லா வந்து முட்டைய வந்து mix பண்ணிக்க போறேன். இப்போ நல்லா வந்து முட்டை வந்து பீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதோட நாம கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதல வந்து நாம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, வெங்காயம் பிளஸ் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ இதோட வந்து நாம கடலை மாவு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் நாம ஆட் பண்ணிட்டோம். சோ நல்லா வந்து நீங்க mix பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து mix பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயில வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. சோ எண்ணெயே வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம இதல நம்ம ஆட் பண்ணிரப் போறோம். ஓகேங்களா? சோ நீங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம்லயே வைங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக் பக்கோடா வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இத நீங்க வீட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து நீங்க ரெடி பண்ணி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். டீக்கு வந்து சைடிஷா செமையா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இது கொஞ்சம் வந்து ரொம்ப டிஃபரெண்டா வந்து ஒரு டேஸ்டா இருந்துச்சு. சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்றேன். சோ இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்றதுக்காக நான் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சு இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் வந்து நாம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை. ஸ்டே சேஃப்.